வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது என்னென்னா வாழைப்பூ கலசம். கலசத்தில் வந்து தேங்காய் வைப்பாங்க, நமக்கு போல் வாழைப்பூ வைக்கிறோம். ஒரு கலசத்தை எப்படி அமைப்பது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சரி எதுக்காக அதை பண்ணுறோம் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு. சரி இதுக்கு என்ன மந்திரங்கள் அதையும் தெரிஞ்சுப்போம். வந்து பொதுவாக வந்து ஒரு காரியம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது, ஒரு சொத்து விற்காமல் பல வருஷங்களாக இருக்குது, ஒரு பங்காளி வகையில் சொத்து பிரச்சனைகள் தீரவே இல்லை, ரொம்ப வருஷமாக பிரச்சனையாக இருக்குது, ஒரு பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா அது தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு என்ன செய்யணும்னா கலசம் வைத்து பூஜை செய்வது. சரி என்ன மந்திரங்களை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேவாரம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிவபுராணத்தை படித்து கொண்டு வரலாம், ஏதாவது ஒரு இது வச்சு எடுத்து பதிகத்தை எடுத்து தொடர்ந்து படிச்சுட்டு வரலாம். துர்கா மூலமந்திரம், கணபதி மூலமந்திரம், பைரவர் மூலமந்திரங்களை பயன்படுத்தலாம். ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் கவர் வச்சு அமைச்சிங்கன்னா பைரவர் மூலமந்திரம் கணபதி மூலமந்திரமும் நான் அனுப்பி வைக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை தொடர்ந்து ஒரு 11 நாள் அந்த கலசத்தை வைக்கணும். அப்போ மூணு வாழைப்பூக்கள் மாற்றுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒரே வாழைப்பூ வந்து 11 நாள் வச்சுருந்தா கெட்டு போயிடும். இல்லை உங்களால் 11 நாள் முடியலன்னா 7 நாள் வைங்க. ஒரு கலசம் வைக்கிறது நிறையா பேருக்கு தெரியும், அரிசி பரப்பி அது மேலே கலசத்தை வைத்து கலசத்திற்கு நூல் சுற்றலாம், சுட்ட தெரியாதவங்க பரவாயில்ல அப்படியே வைக்கலாம். அதில் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், வெட்டி வேர் இதெல்லாம் போட்டு பன்னீர் ஊற்றி தண்ணீர் ஊற்றி பன்னீர் தண்ணீர் கலந்து இல்லை முழுசாக பன்னீரே ஊற்றிட்டு தேங்காய்க்கு பதிலாக வாழைப்பு வைக்கிறது. தேங்காய் வச்சு கலசம் வைக்கிறோம்ல, மாவலையை சுற்றி அடிக்கணும், அந்த தேங்காய்க்கு பதிலாக வாழைப்பு வைக்கிறது. வாழைப்பு வச்சுட்டு அதுக்கு வந்து இந்த ஜபத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு பூஜை பண்ணணும், 1/2 ஹவர். ஏன்னா நம்ம வந்து உட்காந்து ஜபமாலை வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தாலோ இல்லை கவுண்டிங் மிஷின் வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த எண்ணிக்கையை தான் பார்த்துக்கிட்டே இருப்போமே தவிர பூஜை மீது கவனம் செல்லாது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் கலசத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து துர்கா மூலமந்திரத்தை எடுத்துக்கிறீங்க இல்லை கணபதி மூலமந்திரத்தை எடுத்துக்கிறீங்கன்னா தினமும் கணபதி மூலமந்திரம் 108 வாட்டி 11 நாட்கள்னா 7 நாட்கள் டெய்லி ஜபம் பண்ணி அந்த பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பிரச்சனை முழுமையாக தீர வேண்டும், எனக்கு இந்த சொத்து விற்க வேண்டும், என் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், என் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், என் மகன் மகளுக்கு பிள்ளை புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும், இதுக்கெல்லாம் வேறு வேறு பரிகாரம் இருந்தால் கூட இந்த வாழைப்பூ கலசம் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி நிறையா பேர் செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் அது மாதிரி வந்து ஒரு 7 நாளோ இல்லை 11 நாளோ இந்த பூஜையை பண்ணுங்கள். நடுவில் ஒரு 3 நாள் பண்ணதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு வாழைப்பூ வைங்க, மாவலை எடுத்துகிட்டு புதுசாக மாவலை வைங்க, அரிசி தண்ணி அதே இருக்கட்டும், தண்ணியெல்லாம் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த எடுத்த வாழைப்பூவை நீங்கள் வீட்டில் வந்து சமைச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு தவறும் கிடையாது. 3 வாட்டி வாழைப்பூவை மாற்றலாம், ஏன்னா ஒரு வாழைப்பூ 3 நாள் தான் மேக்ஸிமம் வந்து தாங்கும். இது மாதிரி கலசம் வச்சு அந்த பிரார்த்தனை பண்ணி ஜபம் பண்ணிங்க, நீண்ட நாள் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன். அந்த நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்களோ அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். அரிசியை பின்னாடி எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த பூஜை முடிந்த உடனே அந்த தண்ணீரை குளிக்க, வீடை சுற்றி தெளிக்க, வாசலை தெளிக்க, செடிகளுக்கு ஊட்ட இந்த பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது போல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.